கமாட்ல ஜாமிக்கிற போறோம். சார் இப்ப என்ன சார் தப்பா சொல்றான், கமகடல வச்சு அப்படின்னு தான் சொன்னான். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். யார் தெரியுமா? யாரு கேட்டு பாரு என்னை பத்தி ஏரியாவுல. ஏன் ஏரியால எல்லாருக்கும் ஆள் செட் பண்ணுறீ மாமாவா? உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். ஏய் நீ பார்த்தா மாமாவை தெரியுதா? மாமாவை தெரியுதா உனக்கு? மாமாவை தெரியுதா உனக்கு? படிக்கிற பணி மேல படி. என்ன நீ படிச்ச? ஏன்டா நான் பேப்பர் வாங்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா போயிட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி அப்படியே பாஸ் ஆயிடு. ஏன்டா காப்பாத்துக்கியா? ஏ சார் கூட உட்காரு. சரிங்க ஐயா. ஐயா 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 அடிக்காது ஐயா ஐயா அடிக்க. நானு உன்னை அடிக்க கூட அடி. நட்போ காதல் நம்ம ஈர்த்தது உட்கார. நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம நாகை 360 ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து நம்ம பாத் பண்ணுற வாட்டர்லேருந்து எல்லாமே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் எக்ஸோலிக் ரீக்ரோத் ஹேர் ஆயில். ஸோ இந்த மூலிகை ஆயிலும் இந்த பியூர் கோகனட் ஆயில் நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஸ்கிரப் அண்ட் மசாஜ் பண்ணிட்டு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து பாத் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரீக்ரோத் ஆகும், வழுக்க தலையில் முடி வளரும், தென் ஹேர் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஷைன் ஆகும். முக்கியமான விஷயம், இந்த ஆயிலை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து இந்த ஆயில் நீங்கள் ஆர்டர் பண்ணாதீங்க. இந்த ஆயில் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், மொத்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணி 6 மந்த்ஸ் நல்லா யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்தவரை தான் ஆயில் நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாலே போதும், அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு டெலிவரி சார்ஜும் பே பண்ணுவோம், ஃப்ரீ டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்ணுறோம். உடனே லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில்கில் சுற்றி பார்த்தார். தீபம் சார் எது சீரடு குடிக்கிறீங்க? உணவு கருது தானே? நான் குடிக்கிறேன், என் காலத்தில் நான் குடிக்கிறேன், என்ன பண்ணுறேன் உனக்கு என்னப்பா? உங்க வேலை என்ன? சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டது சரியா தவறா? இது கனவு இல்லை. கட்டுமான பொருட்கள் திடீர் விலை உயர்வு ஏற்படுத பாதிப்பு என்ன? நாட்டில் பல இடங்களில் வந்து பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு சார். நான் படிச்சு தரேன், படிச்சு தரேன், உட்காரண. நீ தனியாக வாங்கி படி, நான் வாங்கி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, நீங்க ஓசி தான் கொடுக்கு. சார் இருங்க சார், விடுங்க சார். அப்பா நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். பொம்பளை படம் தானே பாக்குறீங்க வாக்குவாதம் வாக்குவாதம்
துணை முதல்வர் அஜித் பா பவர் வெளிநடப்பு வெளிநடப்பு சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி சார் பேப்பர் மாத்திக்கலாம் சார் இதை படிச்சு முடிச்சுட்டா சார் மனசுக்குள்ள படி மனசுக்குள்ள படினா காயத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்கா படிச்சு முடிச்சுட்டா சார் படிச்சு முடியல நீ மல்ல மனசுக்குள்ள படி எது கத்திக்கிட்டு இருக்கா என்ன விளையாண்ட யோ எனக்கு படிக்க தெரியும் படிக்க தெரியாது தேவையில்லாத நான் படம் பார்க்குறேன் எதுக்கோ நான் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கண்ணா ஏசா சார் விலகி இருந்தானே பார்க்குறா அதை பார்த்தாலே தெரியா அஞ்சலக்குள்ள வண்டின்னு உங்களுக்கு தெரியாது மண்டை என்ன இல்லடா மாதிரி இருக்கு மண்டை இது மேலே மேலே கை வைக்காதுன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக நீ அடி வாங்க போக மாட்டேன் போலாம் அளவாயா நீ ஒரு டம்மி பீஸ் உட்கார் கமாட்டில் ஜமிக்கிற போகிறோம் ஆய்சா அப்பா அப்பா யாருக்குமே தெரியாம யாருமே இல்லாம எடுத்து பேப்பர் படம் பார்த்துட்டு இருக்கேன் அது உனக்கு புரியலடா வந்தல இருந்து அங்க வைக்கிற இங்க வைக்கிற நோண்டிக்கிட்டே இருக்கா ஏய் இது நான் உட்காந்து இடம்டா எழுந்துடுறா ஏய் எழுந்துடுறா வேற இடமே இல்லை உனக்கு எது ஏன் நான் உட்காந்து படிக்கிறது நீ தான் படுத்தியா உனக்கு வேற இடமே இல்லையா நீ போக மாட்டியா ஆடியா ஓட வாட்டி ஒரு வாட்டி பொழிச்சு பிடிச்சி கையில் ஒரு வாட்டி அம்மா அம்மா விடு அம்மா தாயே அந்த ஆள் இன்ஜுரி உன்னை நம்பித்தாம உனக்கு என்ன தாண்டா வேணும் பேப்பர் வேணும் பேப்பர் நீ வேணும் சொன்ன உனக்கு தான் தனியாக பேப்பர் கொடுத்து படிக்க விட்டுல அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை படிச்சு முடிச்சதுல வேணா வேற பேப்பர் கொடுத்துல படிச்சு முடிச்சா போய் பசங்க படிச்சும் கூட என்கிட்ட இருக்கிற உம்பிழ்த்துட்டு இருக்க வந்தாலிருந்து சட்டி போட்டிருக்கியா இல்லை போட்டிருக்காங்க சில பேர்லாம் போட மாட்றாங்க அதுதான் சரி உட்கார் உட்கார் நீ போட்டிருக்கியாடா யோ வேணா திறந்து காட்டவாயா உட்கார் வைக்கல அப்படி நான் நான் அவுத்து தூக்கி காட்டவாடா அழுங்கி அவுத்து தூக்கி காட்டவாடா எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும் என்ன பாரு ஆனந்து பாரு ஓ என்ன பார்க்குறியா பார்க்குறேன் அவ அபூர்வமாக நான் அபூர்வ விளக்கா நான் பார்க்கறதுக்கு அவிஞ்சு போன நீ அவிஞ்சு போன டியூப்லெட் பீஸ் போன டியூப்லெட் தானே அதா பீஸ் போன டியூப்லெட் தெரியாது எங்களுக்கு மாமாவா ஒரு நிம்மதியா ஒரு ஆளை ஒரு பேப்பர் நிம்மதியா தூக்கி கழுத்த விட்டான் விட்டான் என்ன படிக்க இந்த படி நீ படிக்கிறப்ப மேல தலைப்புல என்ன போட்டு படி படிக்கிற நீ படிக்கிறப்ப நீ என்ன நீ படிச்சா உட்காந்துருக்கேன் இல்லனா போயிட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுது நாட்டை காப்பாத்துக்கியா சரிங்கய்யா
உன்னை அடிக்க கூட அடிக்க கூடாதுன்னு பார்த்தீங்க. எத்தனை வாட்ற உன்னை அடிக்கிறதுனா அடிச்சு அடிச்சு எனக்கு கையே இங்கே வரான், கையே வலிக்குதுடா. அதான் இரும்பு உடம்புள்ள அப்படிதான் இருக்கும். ஓகே சின்ன பையன் நீ எல்லாம் நேற்று பிறந்து என்ன எத்தனை பிறந்து எத்தனை நாள் ஆகுது? அஞ்சு நாள் பண்ணாதடா வெளுக்க போகிறேன் அடியே. அழகா வெளுக்க போகிறதுக்கு போல நீ போய்ட்டு வெளுக்கி போயிட்டு வா, காலை கட்டணும் கழிச்சு முடிச்சுடுவா. என்னம்மா பேசிட்டு பேசிட்டு மரியாதை கொடுத்த ஒரு மனுஷன் அவங்க நீ ரெண்டு நாய்க்குட்டிய பாத்தியா இல்ல வேற ஏதாவது பாத்துட்டு வந்து வளர்றியா? போட்டுருக்காங்க அத பாத்துக்கிட்டு இருந்தேன், அத உனக்கு பொறுக்கலையாடா? எதுக்குற இந்த பேப்பர் பேப்பரா? யோ அடுத்த பொண்ணாட்டி பாக்குற அசிமா இல்ல உனக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வெக்கமா இல்ல உனக்கு? அவங்க பெரிய ஆர்டிஸ்டா, ஓடி போய் செல்ஃபி எடுப்பேன்டா, போட்டோ எடுப்பா. எல்லாரும் பண்றதா அவங்க பக்கத்துலயே நம்ம போக முடியாது. ஏனோ சம்மதித்தோம், தப்பென்ன சரி நட்போக்காக நம்ம ஈர்த்தது கேட்டது. ஐயா சரி விடுங்க உட்கார உட்கார. யோ வாங்க வாங்க சூறாலே வந்துடும் உட்காரியா. ஐயா செடா மடப்புல இருக்க நம்மளுக்கு. நீ நானே ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன கனவோட வாழ்ந்துட்டு இருக்கேன்? நாளை போய் சரக்கடிச்சு படுக்கணும் கனவு கனவு. நான் வெச்சதா தூசு டைகர் கா ஹோகோ.